வணக்கம். கேடிகி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பார். இலங்கை அரசியலில் ஏற்பட்ட குழப்பம், பல அமைச்சர்கள் எடுத்துள்ள ஆதரடி முடிவு. யாழில் புதிதாக சேர்ந்த மாணவனுக்கு பழைய மாணவர்களால் நேர்ந்த நிலை. காட்டநாயக்க சர்வதேச விமான நிலையில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த நால்வர் ஆதரடி காய்தார். இலங்கையை உலுக்கிய கோர விபத்து, பெண் பரிதாபமாக உயிரிழப்பு, குழந்தை நிலை கவலைக்கிடம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசல் ராஜபக்சவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பரப்புக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்க எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி இருவரும் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபடி தனிப்பட்ட விஷயத்தை மேற்கொண்டு பசல் ராஜபக்சு கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்காவுக்கு சென்றிருந்ததுடன் ஜனவரி மாதம் இறுதியில் நாடு திரும்புவதாக இருந்த போதிலும் இதுவரையில் பசல் ராஜபக்சு நாட்டுக்கு வரவில்லை. இவ்வாறானதொரு நிலையில் இவ்வாரம் இறுதியில் அவர் இலங்கைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஜனாதிபதி வேட்பாளரை மையப்படுத்தி ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவுகளை சமநிலைப்படுத்தவே பசல் ராஜபக்சு நாடு திரும்புவதாக அந்த தகவல்கள் மேலும் கூறியுள்ளன. அரசியலில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை கருத்தில் கொண்டு பல அமைச்சர்கள் அரசியல் கூட்டணிகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளனர். நாட்டில் தேர்தல் நடக்குமா நடக்காதா, எந்த தேர்தலை முதலில் நடாத்துவது என்று உறுதியான சூழலுக்கு எதிரியாராலும் வர முடியவில்லை. மேலும் தேர்தல் குறித்து ஜனாதிபதி ரணில் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடாததே இதற்கு காரணமாக உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதாகவும் அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டில் பொது தேர்தலை நடாத்துவதாகவும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருந்தார். இதனை ஜனாதிபதி நேற்று மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு பல அமைச்சர்கள் சில பிரச்சனையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஒருபாகும் அனைத்து அரசியல் கூட்டணிகளுடனும் அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். எனினும் பேசும்படியான புதிய அரசியல் கூட்டணிகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் நெல்லியடி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரும் 6க்கு புதிதாக சேர்ந்த மாணவன் மீது தரும் 10 கல்வி கேட்கும் சில மாணவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் காது வழியாக குருதி வந்த நிலையில் மாணவன் பெருத்தத்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. தரம் 6 புதுமுக மாணவனாக அந்த பாடசாலைக்கு சென்றுள்ளார். மறுநாளே தரம் 10 கல்வி கேட்கும் சில மாணவர்கள் இணைந்து புதுமுக மாணவனை தாக்கியுள்ளனர். மாணவன் தாக்கப்பட்டமை தொடர்பில் பெற்றோரால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத கிரேக்க விசாக்களை பயன்படுத்தி ஐரோப்பாவிற்கு தப்பி செல்ல முயன்ற வர்த்தக குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் காட்டநாயக்க விமானத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு இல்லை அமலாக பிரிவின் அதிகாரிகளினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குடும்பம் 1,40,00,000 ரூபாயை தரகர் ஒருவரிடம் செலுத்தி அதற்குரிய போலியான கிரேக்க விசாக்களை தயார் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் நாத்தாண்டிய பிரதேசத்தில் வசிக்கும் 43 வயதுடைய தந்தை, 47 வயதுடைய தாயார் மற்றும் 21 மற்றும் 16 வயதுடைய 2 மகன்கள் ஆகியோரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்காலி மாத்திரை பிரதான வீதியின் தலல்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் முச்சக்கர வண்டியும் டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விபத்தில் கொட்டகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண்ணை உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் 5 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
விபத்தில் காயமடைந்த 33 வயதான முச்சக்கரவண்டி சாரதி, 15 வயது சிறுவன், 14 வயது சிறுமி மற்றும் 11 மாத குழந்தை ஆகியோர் சிகிச்சைக்காக மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்த குழந்தையின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கேடிகே தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.